ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஒன் மேட்ச் பை த பை திஸ் இஸ் விஎஸ்கே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். ஓகே, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது, அந்த கடமைலாம் வந்து முடிச்சிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பண்ணுறது கிடையாது, இங்கேருந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் வந்து ஹவுஸ் மேட்ச் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார சொல்கிறாரு. ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு போங்க, பெண்கள் வந்து ஆண்கள் வீட்டுக்கு போங்க இல்லையா, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் மேட்ச் எல்லாட்டையும் வந்து ஒரு வார்னிங் வந்து சொல்கிறாரு நம்ம பிக் பாஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சமீப காலமா இந்த வீட்டில் டிசிப்ளின் குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களை எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி வேணும்னு தண்ணி குடிக்க போறது, உணவு வேணும்னு சொல்லி கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிட்ட பிறகு தண்ணி வேணும் உணவு வேணும் என்பவை இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா உணவு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து நடந்தது, அது வந்து லெமன் ஆன் த ஸ்பூன். ஸ்பூன் வந்து பிடிச்சிக்கணும், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ப்ளே பண்ண ஒரு கேம். அந்த கேமை தான் வந்து டாஸ்க்காக வந்து கொடுத்துருந்தாரு. விஷால் அண்ட் மஞ்சரி இவங்க தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சூஸ் பண்ணப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வின் பண்ணுறவங்க வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்து வின் பண்ணுவாங்க, கேப்டனாக இந்த வீக்கில் வந்து செயல்படுவாங்க. ஸோ இதுக்காக இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து பிரியாணி கொடுங்க, அது கொடுக்க, இது கொடுங்கன்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. தீபா கூட மென்ஷன் பண்ண நினைக்கிறப்ப ஜாக்லின் கூட கேட்டிருந்தாங்க, சரி சாப்பாடு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம பிக் பாஸ் வந்து இங்கே சொல்கிறாரு. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து டேடி டேடி எனக்கு ஃபைவ் ஸ்டார் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாச்சனா கேட்டாங்க. அப்புறமா பிரியாணியும் சேர்த்து கேட்டார் நம்ம தீபக். ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக மைண்டில் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த வார்னிங் வந்து கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். அதோட விட்டாரா, இன்னும் அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருந்தது. லிவிங் ஏரியாவுக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீங்களும் வரீங்க. வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க. இது கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறவங்களும் இந்த வீட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர் அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டே வராரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாரு. அது யாருன்னு தெரியல. இந்த வீட்டில் ஒழுக்கம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த வீட்டில் ஒழுக்கம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன வேணால் சொல்லலாம். தண்ணி தாகம் எடுக்குது, அப்போ தோணலை, நான் கூப்பிட்டதுக்கப்புறமா வரீங்க, வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தோணுதா, நீங்கள் லிவிங் ஏரியாவுக்கு வர போகிறீங்க இல்லை கார்டன் ஏரியாவுக்கு வர போகிறீங்க அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல, அப்போலாம் உங்களுக்கு தோணாதா, வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்டார். இது ஒரு வாட்டி இல்லை, முதல் வாட்டி இல்லை, பல வாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். இதுக்கு காரணம் என்ன வேணால் சொல்லலாம். தண்ணி தாகம் எடுத்தது, அப்போ தோணல, நீங்க கார்டன் ஏரியாவுக்கு வரப்போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது முதல் முறை மட்டுமே நடக்கல, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக தான் கூப்பிடுறேன் இல்லையா. எதுக்காக கூப்பிடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு கணிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஏன் கூப்பிடுறோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் என்ன உங்களுக்கு சும்மா டைம் பாஸ்க்காக கூட போறேன், ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான், பண்ண போறதுக்காக தான் கூப்பிடுறேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட்ல நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இந்த எல்லா விஷயத்தையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க, வீட்டார வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு. நிச்சயமா பிக் பாஸ். சரி, அட்வைஸ் எதோட முடிச்சிடும்னு பார்த்தா, இப்போ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே இப்போ போட ஆரம்பித்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பாதி ஷோ முடிஞ்சிருச்சு. பாதி ஷோ முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இன்னும் முழுசாக வாழவே ஆரம்பிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பாதி ஷோ முடிஞ்ச நிலையில நீங்க யாருமே இன்னும் இந்த வீட்டில் வாழ தொடங்கல. நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறப்போ இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னு பறைசாற்ற முடியாது. ஒரு சில பேர் இந்த ஒழுக்கத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள மாதிரியே இந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே கடைபிடிச்சா நல்லா இருக்கும். இந்த பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு தான், ஆனால் கேப்டன் அப்படின்றது சாதாரண பொறுப்பு இல்லை இல்லையா. வேற என்ன பண்றது, பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சரிக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எத்தனை வாட்டி டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் வீட்டில் வந்துருக்குது, எவ்வளோ நேரம் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்பலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எதுக்கு சொன்னேன் சொல்லுங்க, சொல்லியிருக்கனா இல்லையா, ஆமாவே இல்லையா, நான் எதுக்கு அதெல்லாம் சொன்னேன், நான் உங்க எல்லாரு மேலேயும் வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அதனால தான் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இதையும் சொன்னாரு. என்று நான் சொன்னதோடு தானே, ஆமாவா இல்லையா, ஆமா பிக் பாஸ், நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் மரியாதை அவ்வளவுதான், மிச்சம் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட நான் விட்டுறேன். இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லி நான் இதே மாதிரி பேசுறேன். நான் சீரியஸா பேசுறதும் இல்ல, உங்கள ஒருத்தரா நான் இருக்க போறதும் உங்க கையில தான் இருக்கு. இனி என்ன சீரியஸா வச்சுக்கணுமா இல்ல
உங்களில் ஒருத்தராகவே வச்சுக்கணுமான்னு முடிவு உங்க கையில். ஸோ இது எல்லாத்தையுமே கேப்டனாக இருக்கக்கூடிய மஞ்சரி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஹவுஸ் மிச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா ஹவுஸ் மிச் எல்லாரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டல் அடிக்க ஆரம்பிச்சுது. எஸ் அஃப்கோர்ஸ் இவரும் எவ்வளோ நாளைக்கு தான் அங்கே பொறுமையாக இருப்பார், ஒரு ஒரு டாஸ்க்குக்காக கூப்பிட்றாங்க, ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் வந்து எல்லாம் வந்து குளிக்க போகிறாங்க, இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வருவாங்க. ஜெஃப்ரியும் சில சமயம்லாம் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணதை கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே வந்து எனக்கு வந்து சாப்பிடணும் பிரியாணி அனுப்புறீங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறது. இது வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து டாஸ்க் பிளே பண்ண தான் வந்து போயிருக்காங்க. 106 நாளை வந்து சேலஞ்சாக எடுத்து தான் வந்து போயிருக்காங்க இல்லையா. உள்ளே போய் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினச்சே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுருக்காங்கன்னா நமக்கு தெரியல. இல்லை நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா ஓகே நம்ம நைஸ் வச்சு கேட்டோம் அப்படின்னா அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் கேட்குறாங்களான்னு தெரியல. இல்லைனா நம்மளாம் வந்து பெரிய ஆளுங்க 106 நாள் கண்டென்ட்டை சும்மா வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோ போகுது அப்படின்னா யாரால நம்மளால தானே நம்ம கேட்டால் தந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கேட்குறாங்களும் தெரியல. கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து நடந்தது. ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து நம்ம மஞ்சரி அண்ட் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருந்தாங்க. இது என்னடா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இது வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை போலி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பிக்பாஸ் வேறு வழி இல்லாமல் அப்போ ரெண்டு பேரும் நடந்துகிட்டே இருக்கீங்க இதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லிட்டு வரப்போல அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக லெமன் வந்து கொஞ்சம் கூட வந்து ஷேக்கே ஆகலை, பட் நடந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக வந்து அந்த லெமனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. இது முடியவே முடியாது, மணிக்கணக்காக போகும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம விஷால் என்ன பண்ணார் அப்படின்னா அப்பப்போ வந்து மஞ்சரிக்கு குறுக்கில் போகிறது வருது, மஞ்சரியை பார்த்து இப்படி முறைக்கிறது, குறுக்கில் இப்படி நடந்து போகிறது, பின்னாடி இப்படி நடந்து போகிறது, அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தார். அப்பயே தெரிஞ்சிச்சு இவர் வந்து பை மிஸ்டேக்காக வந்து லெமனை வந்து கீழே விளை வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து தோணுச்சு. அதே மாதிரி மஞ்சரி நடந்து போகிறாங்க, இவர் வந்து பார்க்குறாரு, மஞ்சரி வந்து திரும்பி போயிடறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி ரிவர்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் போகிறாரு. மஞ்சரி ஃப்ரண்ட்டில் போகிறாங்க, இவர் வந்து ரிவர்ஸில் போகிறாரா. அப்போ கொஞ்சம் வேகமாக வந்து விஷால் போயிடறாரு. போனோன்னா வந்து அவரோட கை வந்து மஞ்சரி மேலே வந்து படுது, ஐயோ கை பட்டுருச்சுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு கான்சியஸில் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து லெமன் வந்து கீழே விழுந்துருது. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருந்தார்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவர் இந்த டாஸ்க் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ இந்த வீக்கோட மஞ்சரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த டாஸ்க் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து இவ்வளோ பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு இல்லையா, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த இந்த சீசனில் வந்து மரியாதையை கூட கொஞ்சம் கம்மியாக தான் தராங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு சீசன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம விஜய் சேதுபதி சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து பயந்து பேசுகிறாங்க, ஃப்ரீயாக வந்து பேச முடியல, அவர் வேறு நாக் அவுட் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு தாட்டில் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இஷ்டத்துக்கு வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி உட்கார வச்சுறாரு. நேற்று கூட ரயானை வந்து பயங்கரமாக வந்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சாரு. ராணவகிட்டையும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆஃப் பண்ணி உட்கார வச்சாரு. ஜாக்லின் வந்து அப்பப்போ இதே மாதிரி தான் வந்து பண்ணுவார். ஸோ ரெகுலராக வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி சாரும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க, பயப்படுவாங்க, பேசுறதுக்கு வார்த்தைகளும் வந்து ஃபுல்லாக வராது. ஏதோ இன்டர்வியூ டைமில் நம்ம போகிறோம், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும், அதே மாதிரி தான் வீக்கெண்ட்ல வந்து இவங்க வந்து எல்லாருமே பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் எல்லாரோட ஃபேஸ்லையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஜாக்லின் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் ஜோவிலாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து பழகிருச்சு. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து அதிகமாக மீறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சில கடமைகளாக இருக்கு, அந்த கடமை வந்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரை திஸ் இஸ் விஎஸ்கே. Perfect, okay, okay. மச்சான் அது ஒரு அழியா.